வேக்ஃபீல்ட் வீட்டில் தயாரிக்கும் முறை. தயாரிப்பது மிக எளிது. வேக்ஃபீல்ட் கேரமல் கஸ்டர்ட், இதனை கேரமல் புட்டிங் என்றும் அழைக்கலாம். இனி உணவகங்களில் கிடைப்பது போல சுவையான கேரமல் கஸ்டர்ட் வீட்டிலும் செய்யலாம். மேலும் வேக்ஃபீல்ட் கேரமல் கஸ்டர்ட் மிக்ஸ் பேக்கை கொண்டு சுவையான புட்டிங் செய்வது 1, 2, 3, 4 என்பதை போல மிகவும் சுலபமானது. இதை செய்வதற்கு 2 பொருட்கள் போதுமானது. வேக்ஃபீல்ட் கேரமல் கஸ்டர்ட் மிக்ஸ் பேக் மற்றும் 1/2 லிட்டர் பால். வேக்ஃபீல்ட் கேரமல் கஸ்டர்ட் மிக்ஸ் பேக்கில் உங்களுக்கு கிடைக்கும் 1 கேரமல் கஸ்டர்ட் மிக்ஸ், 2 கேரமல் டாப்பிங் சாஷே. செய்முறை 1, கலக்குங்கள். 1/2 லிட்டர் கொதிக்கும் பாலில் கேரமல் கஸ்டர்ட் பேக்கை முழுவதுமாக கலந்து விடுங்கள். செய்முறை 2, காய்ச்சுங்கள். இந்த கலவையை விடாமல் கலந்து கொண்டே 3 நிமிடம் வரை காய்ச்சுங்கள். அதன் பிறகு சிறிது நேரத்திற்கு கலவையை ஆற விடுங்கள். செய்முறை 3, செட் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த கிண்ணம் அல்லது பாத்திரத்தில் கேரமல் டாப்பிங்கை 1 அடுக்கு எடுத்துக்கொண்டு வேக வைத்த இந்த கலவையை அந்த பாத்திரம் அல்லது கிண்ணத்தில் மெதுமெதுவாக சேர்க்கவும். 2-3 மணி நேரம் குளிர்பெட்டியில் வைத்து எடுத்த பிறகு பாத்திரத்திலிருந்து புட்டிங்கை எடுத்து குழுமையாக பரிமாறுங்கள். செய்முறை 4, மகிழுங்கள். கேரமல் கஸ்டர்டை அப்படியே சாப்பிட்டு மகிழலாம். மேலும் உலர்ந்த பழங்கள் அல்லது நட்ஸ்கள் அல்லது வேக்ஃபீல்ட் ஐஸ்கிரீமுடன் சேர்த்து பரிமாறலாம். இதுவல்லவா எளிமையான, சுலபமான மற்றும் இனிமையான வழி?